சாவ போறேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி அந்த சத்தை என்ன கேட்டுருச்சு, எங்க போறான்னு சொன்னான். எனக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தாங்க, மூத்த பிள்ளை எஸ்எஸ்சி பரீட்சை எழுதியிருந்தாங்க. இந்த என்னுடைய கடையில சம்பளத்து இருந்தவங்க, நான் சும்மா பணம் கொடுத்து சரக்கு கொடுத்து வித்துட்டு வந்து சாப்பிட சொன்னவங்கள, இந்தியாவில இருந்து ஒரு வந்த ஒரு மனிதன் ஒரு சிங்களவன் தொழுவானா இருந்தால் அந்த சிங்களவன் நான் உயிரோட விடமாட்டேன். எனக்கு சில விளையாட்டு தெரியும், ஒரே அடியில கையை காலை உடைச்சிருவேன், இல்லைன்னா வருமாடி அடிப்பேன், அவன் நல்லா உருந்து கிடப்பான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமானவன் இருந்துகிட்டு இருந்தேன். இந்தியர் மீது ஒருவன் தொடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, அப்படியே செய்துகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து போய் என்னால ஒண்ணு செய்ய முடியல. திருப்பி அந்த வசனம் வந்து, நீ எங்க போற, பைபிள் ஒரு வசனம் வச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் மெதுவா ஒருத்தன் தெரியும் பின்னால போய் உட்கார்ந்தேன். சத்தியம் என்னை உணர்த்திச்சுது. அன்றைக்கு தான் என் தாயார் சொன்ன வசனத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், ஆறு பிள்ளைகளை கொடுத்துருக்கார். இப்போ செத்து போனா இந்த ஆறு பிள்ளைகளும் என்ன ஆவாங்க, நீ சாகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல யூனாஸ் நபியுடைய யோனாவுடைய யோனாங்கிற யூனஸ் தானே சொல்றது, யோனாவுடைய சத்தியத்தை வச்சு அந்த பிரசங்க பிரசங்கிட்டு இருந்தார். அவன் செத்து பிழைச்சான், உயிரோட வந்தான். அந்த மாதிரியாக நானும் செத்து பிழைத்து ஆண்டவர்கள் மறுபடியுமாக பிறந்து கடவுளுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என் தாயார் எதை ஏற்றுக்கொண்டார்களோ, எதற்காக என்னை பெற்று வளர்த்தார்களோ, அவங்களுடைய பொறுத்தினை செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நான் எந்த சமூகத்தாரை எதிர்த்து தப்பிதமான வார்த்தைகளை பேசி அவருடைய தெருக்களிலே சண்டை பிடித்து கலட்டாக்கள் பண்ணி தகராறு செய்தனும், அது என்னுடைய தம்பி ஆசன் குத்துடைய வீட்டில் அவருடைய தாத்தா அவருக்கு போய் தான் நான் முதலாவது மன்னிப்பு கேட்டேன். அவருடைய தாத்தாவிட்டு தான் போய் மன்னிப்பு கேட்டேன். அவரு ஒன்றும் இல்லை தம்பி, நான் பெரியவர் எங்கிற விட அங்கே காக்கான் தான் கூப்பிடுவோம், தோல்கடை காக்கான்னு கூப்பிடுவோம். அவங்க தோழி அவன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் தோல்கடை காக்கான்னு சொல்லுவோம். அந்த தாத்தாவிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கெல்லாம் மாப்பு செய்யக்கூடாது, மாப்பு செய்யக்கூடாது பாதிக்கலாம், இது ஆண்டவராக தான், நீ ஒன்றும் தப்பு இல்லை எங்களுக்கு, நீ அப்படி செஞ்சிருக்கலாம், நாங்களும் வேற ஏதாவது தப்பு செஞ்சிருக்கோம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தள்ளிக்காக்கானே ஒரு தாத்தா இருந்தாங்க, அந்த தாத்தாவுக்கு நான் அக்கிரமம் பண்ணேன், அந்த தாத்தாவிடையுமே நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படியே நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். ஆண்டவர் என்ன இப்படியான ஒரு ஊழியத்தில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியில் பேசும்படியாக இந்த குரானை என்னை கொடுத்திருக்கிறார், ஹதீஸை கொடுத்திருக்கிறார். இது வந்து உங்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னேன். குரான் பத்து தொண்ணூத்தினாரு வாசிக்கலையா, பத்து தொண்ணூத்தி வாசிக்கலா, பத்து தொண்ணூத்தினாரு இந்த வசனத்தை நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் ஆண்களுடைய சமூகத்தில் முடிவுரையும் காத்திருந்து உங்களால் எவ்வளவு இந்த வேத வசனங்களை குரான் வசனங்களை ஆராய்ந்து அறிய முடியுமோ அவ்வளவு அறிந்து ஆண்டவரை பின்பற்றுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். குரான் என்ன சொல்லி பாருங்க, பத்து தொண்ணூத்தினாலு, நபியே நாம் உமக்கு அருள் செய்திருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீர் சிறிதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம், ஜெவமணி சொன்ன வார்த்தையில நீர் சந்தேகித்தால், நீர் ஜெவமணி குரானில் இருந்து சொன்ன வார்த்தைகளை சந்தேகித்தால், உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை ஓதுவோரிடம் நீர் கேட்டு பாரும். இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், அந்த வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்க, நான் குரான்ல தான் அதிகமா படிக்கிறேன். இவர் அந்த முன் வேதத்தை இதுக்கு முன்னால வந்து வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறார். சந்தேகம் வந்தால் கேட்டு படிச்சுடுங்க, ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் தெரிஞ்ச உங்களுக்கு விஷயத்தை முடிச்சிருவார். நன்றி. அவர் பாவத்தை கடிந்து கொண்டார், பாவியை நேசித்தார். அசு
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نلدياركله இந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கான வழி என்ன என்பது பற்றி நாம் கடைசி அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் என்னுடைய விவாதத்தை துவக்குவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அதாவது இன்று நாம் இந்த விவாத ஒப்பந்தத்திலே இரண்டு பேர்தான் பேச வேண்டும் என்று மரியாதைக்குரிய ஜெயமணி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் குறிப்பிட்டோம். ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரை இந்த விதிமுறையை கடைசி வரைக்கும் நாம் கடைபிடிப்போம். ஆனால் ஐயா ஜவுமணி அவர்கள் விரும்பினால் அந்த பெரியவர் குறிப்பிட்டது போல யார் வேண்டுமானாலும் அவர்கள் தரப்பிலே வந்து கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை. ஆனால் அவர்கள் விரும்பினார், யார் சொல்லுகிறார்கள் என்பதை விட நாங்கள் விரும்புவதும் கூட எங்களுடைய கருத்துக்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடியவர்கள் இல்லை என்று அவர்கள் கருதினால் யாரை வேண்டுமானாலும் வந்து கலந்துவிட்டு சென்றுவிட்ட அந்த பெரியவர் உள்பட யாரை வேண்டுமானாலும் வந்து அழைத்துக் கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இதை ஒரு பெருசாக நாம் எடுத்துக்கிற போறதும் இல்லை. யார் சொல்கிறார் என்பதை விட என்ன சொல்கிறார் என்பதில் மாத்திரம்தான் நம்முடைய கவனமும் குறியும் இருக்குது. அடுத்து விஷயத்திற்கு நேரடியாக வந்து விடுகிறேன். மரியாதைக்குரிய ஜெயமணி அவர்கள் தன்னுடைய காலை உரையிலே சில திருக்குறானுடைய வசனங்களை குறிப்பிட்டார்கள். நான் ஆரம்பமாக சுட்டிக்காட்டியது போல அவர்கள் குறிப்பிட்ட திருக்குறானுடைய வசனங்கள் மூன்று வகையானவை. சில வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவை. வேறு சில வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டாலும் கூட அது இந்த வாதத்தோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத வசனங்கள். இன்னொரு சில வசனங்கள் அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் குறிப்பிடவில்லை, இந்த வாதத்துடனும் எந்த விதமான தொடர்பும் வைத்திருக்கவில்லை. இதனை நான் காலை உரையில் என்னுடைய முதல் உரையிலே குறிப்பிட்டேன். அவர்கள் அப்படி குறிப்பிட்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது அவர்கள் தன்னுடைய உரையின் போது சொன்னார்கள், திருக்குறானுடைய 364வது வசனத்தை வாசிக்க செய்து அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருக்குறான் சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு என்று சொன்னார்கள். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பாஸதீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா ஒயின் காணுமின் கபுலு லபி வலாலி முபீன் என்பது அந்த வசனம். நடுவர் அவர்கள் கவனத்தில் கொள்வதற்காக இந்த விவரங்களை நான் சொல்கிறேன். அதாவது 164 வசனம் என்ன சொல்கிறது என்றால், நிச்சயமாக அல்லாஹ் மூமீன்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை தூதரை அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்.